கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா நண்பா பாயா ஃபார் யுவர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பேஜ் ஒன்று வந்து இருக்கு ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நெக்ஸ்ட் என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னாக்க அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா அப்படியே மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் இல்லை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபேர் சம்மந்தமான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னப்பா நம்ம வந்து அந்த ஈவென்ட் பேஜுக்குள்ளே போய்டுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்பா இந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணிட்டேங்க பட் ஆனால் நான் வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை இன்றைக்கி தான் இந்த ஈவெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னா பாய் ஆஃப் ஃபார் யுவர் சிட்டி பிளே அண்டு வின் எக்ஸிட்டிங் ரிவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கானு பார்த்தீங்கன்னா என்னா இந்த இந்தியா ஃபிளாக் உடைய ஃபேஸ் பெயிண்ட் கொடுத்துருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறி வேட்டுற கத்திய ஸ்கின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ராயல் வாட்ச் ஓச்செல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ரன்லை முன்னாடி நான் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகலை இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ப நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி நேம்லாம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரு அதுக்கப்புறம் கொல்கத்தா அதுக்கப்புறம் எல்லாம் வரும் நீங்கள் வந்து இந்த சென்னை கொடுத்துக்கோங்க சென்னைக்கு உடனே பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ வந்து பாருங்கள் லோடிங் ஆகுது சென்னை கொடுத்துறோடனே பார்த்தீங்கன்னா என்பா இந்த இடத்துல டைமிங் வந்து ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பா அந்த ஒரு மைல் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பத்து பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரயில் ஓச்சிடு ஐநூறு பாயிண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்பா இந்த நேஷனல் ஃப்ளாகக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு அந்த இந்த கறிவேற்ற ஸ்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னா இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா என்பா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெண்டரை மணி நேரம் தான் இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி இருபத்திரெண்டு நிமிஷம் பதிமூணு செகண்டு சாரி ரெண்டு நாலா ரெண்டு நிமிஷமா தெரில ஸோ இதை இருக்கு இதை வந்து எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நான் வந்து எனக்கு தெரியாது பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் சும்மா வந்து பிளே பண்ணி பார்க்க சொல்லிட்டு ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து போட்டேன் அதை பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஆறு ஏழு கில் அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பாய் அடித்தேன் பாய் உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே இருக்கிற ஆறு கில் அடிச்சு ஒரு பாய் அடித்தேன் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ரிவார்டு வந்து கிளைம் ஆகிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பாயிண்ட் கிடச்சிருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ணி முடிச்சலாம் முடிச்சிடலாம் நம்ப ஸோ அதனால பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு வந்து கிளைமேட்பா அதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் ரொம்ப ஒர்த்தன காஸ்ட்யூம் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வரணும்பா அவ்வளோதான் கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அடித்து சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க கூடவே பில் சிம்மில் அழித்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்பந்தமான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் கைஸ் தேங்க் யூ கைஸ்